ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் முகம் இல்லா முகவரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து க்ராசரிஸ்லாம் வந்து எங்கே வாங்கலாம், எதனால் அந்த இடத்துல வாங்கலாம், அப்படி வாங்குறப்ப நமக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து க்ராசரிஸ் வந்து எவ்வளோ என்ன தான் வாங்கணும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இது வந்து அதோட ஒரு கண்டினியூஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் நம்ம மல்லிகை சாமான் மாதம் மாதம் எழுதுகிறோம், இல்லை வாட் எவர் எதுவாக இருந்தாலும் ஒரு க்ராசரின்னு வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே எழுதுறது வந்து மஞ்சள் தான். மஞ்சள், கல்லுப்பு, தூளுப்பு, இது மூணு தான். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஹோல்சேல் கடையில் வாங்குறது வந்து நமக்கு ரொம்பவே ப்ராஃபிட். ஏன்னா ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம நார்மலாக வெளியே வாங்குறத விட நம்ம ஹோல்சேல் கடையில் வாங்குறப்ப நமக்கு ரேட் கம்மியாக கிடைக்கும். அடுத்து பெவரேஜஸ் ஐட்டமில் பார்த்தீங்கன்னா சக்கரை இருக்கு இல்லையா, சக்கரை வந்து நம்ம ஹோல்சேல் கடையில் வாங்குறதுக்கும் நார்மல் சூப்பர் மார்க்கெட்ஸில் வாங்குறதுக்கும் ஒரு 10 ரூபீஸ் கிட்ட நல்லாவே டிஃப்ரெண்ட் வரும். ஹோல்சேல் கடையில் பார்த்தீங்கன்னா வெறும் 39 ரூபா தான் ஒரு கிலோ சக்கரைலாம். இவ்வளோ நாளைக்குமே நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 மாதமாக வாங்கிட்டுருக்கோம். ஒரு கிலோ சக்கரையே வந்து 39 ரூபாய்க்கு தான் நாங்கள் வாங்கிட்டுருக்கோம். இதுவே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறப்ப அது பிராண்டுன்னு வச்சு அதுக்கெலாம் கொஞ்சம் ஒரு 10 ரூபீஸ் மேலேயே கொஞ்சம் அதிகமாக வருது. ஸோ இதை வந்து நம்ம ஹோல்சேலில் வாங்குறப்ப நமக்கு ஒரு ப்ராஃபிட். அதே மாதிரி காஃபி பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 200 கிராம் பேக்கே வந்து நமக்கு கம்மி ரேட்டில் கிடைக்குது. நார்மல் ஷாப்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப ஹோல்சேலில் வாங்குறது, அதுவே நம்ம இதுவே ஒரு ஃபங்க்ஷன் யூஸு, ஒரு மேரேஜ் யூஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா சில்வர் பேக்னே கொடுப்பாங்க. இந்த ப்ரூவில் இல்லை நெஸ்கப் சன்ரைஸ் இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் அதெல்லாம் இன்னுமே நமக்கு ரேட் கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும் ரொம்ப பல்க் ஆர்டர் வாங்குறப்ப. அடுத்து ஹார்லிக்ஸ், பூஸ்ட், இல்லை இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வாங்குறப்ப சாச்சட்ஸ் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க, பெட்டர். அதுதான் நம்ம பாட்டிலோ இல்லை பேக்கோ வந்து 1/2 kg வாங்குறத விட இது மாதிரி 5 ரூபீஸ் சாச்சட்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதில் ரேட்டும் கம்மி அண்ட் கேஜஸுமே நமக்கு கூட கிடைக்கும். இந்த பூஸ்ட்டை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம், நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஐட்டம் பார்த்திங்கன்னா ஆயில் ஐட்டம்ஸ். இந்த ஆயில் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா நார்மல் ஹோல்சேல் கடையில் வாங்கக்கூடாது, எண்ணெய்க்குன்னு தனியாக ஹோல்சேல் கடை இருக்கும். நம்ம வாங்குறது எல்லாமே செக்கெண்ணெய் தான், ஓகேவா? ஸோ இந்த செக்கெண்ணெயை பொறுத்த வரைக்கும் ஒன்று செக்கெண்ணெய் ஆட்டுவாங்க இல்லையா அந்த இடத்துல கொடுத்து வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம சிட்டி சைடில் இருக்கும் அப்படின்னா சிட்டிலேயே வந்து ஆயிலுக்குனே ஹோல்சேல் ஷாப் வந்து நிறையா இருக்குது. ஸோ அந்த இடத்துல வாங்கினோம்னா நமக்கு நல்லாவே ரேட் டிஃப்ரென்ஸ் வரும் அண்ட் எண்ணெயுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ செக்கெண்ணெய் வந்து சொல்லவே தேவையில்ல, கண்டிப்பாக டேஸ்ட்டாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பிராண்ட் வந்து ஆயில் ஹோல்சேல் ஷாப்பில் வந்து ஒரு 190 ரூபீஸ் 200க்கு வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதே பிராண்டு அதே பியூர் ஆயில் தான் நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறப்ப ஒரு 40 ரூபீஸ் நமக்கு அதிகமாக விற்கிறாங்க. ஸோ வந்து ஒரு 40 ரூபீஸ் 35 ரூபீஸ் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் வாங்குகிறோம் சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை வேற எங்கேயோ வாங்குறப்ப. ஸோ நம்ம பெட்டர் நம்ம ஹோல்சேல் ஷாப்பில், ஆயில் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்குறப்ப நமக்கு வந்து இந்த ஆயில் தான் நமக்கு நல்ல ப்ராஃபிட்டபிள். அடுத்து இந்த வெண்ணையோ பட்டரோ நெய்யோ வெண்ணையோ பார்த்தீங்கன்னா நெய்யை பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து ஆன்லைனில் வாங்கிக்கலாம், அது வந்து ரொம்ப பெட்டர். நீங்கள் கடையில் வாங்குறத விட ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் க்ராஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆன்லைனில் நமக்கு கம்மி ரேட்டில் கிடைக்கும். சேம் லைக் பட்டருமே வாங்குகிறோம் அப்படின்னா ஆவின் பட்டர்லாம் வந்து 265 ரூபீஸ் தான் 1/2 kg. அதை நம்ம பட்டராக வாங்கிட்டு நம்ம பட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், தேவையான அளவு வந்து நம்ம நெய்யாகவும் காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் வந்து எப்போவுமே பட்டர் நெய் நாங்கள் அதிகம் வாங்க மாட்டோம், பட்டர் தான் நாங்கள் வாங்குவோம். பட்டர் வந்து நாங்கள் வாங்குறது பார்த்திங்கன்னா 265 ரூபீஸ் ஆவின் பட்டர். நெய் பார்த்திங்கன்னா 305 ரூபீஸ் ஆன்லைனில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கேம்பர், சாம்பிராணி, இன்சன் ஸ்டிக், காட்டன், கீ ஆயில், மேட்ச் பாக்ஸஸ், இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறது தான் நமக்கு ப்ராஃபிட். ஆனால் இந்த கேம்பர் மட்டும் இது எல்லாமே ஹோல்சேல் கடையில் வாங்குறது நமக்கு ப்ராஃபிட். ஆனால் இந்த கேம்பர் மட்டும் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். எதனால் அப்படின்னா நம்ம ஹோல்சேலில் வந்து வாங்குறப்ப பல்க்காக கொடுப்பாங்க, நம்பர் 2 வந்து சைஸ் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும், அவங்க எது வேணாலும் போடுவாங்க. பட் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தேவைக்கேற்ப குட்டி குட்டியாக சின்னதாக வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறது நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நம்ம ஃபேமிலி ரொம்ப பெருசு, நம்ம டெய்லியும் பூஜை பண்ணுவோம், டெய்லியும் நமக்கு இந்த கற்பூரம் ஏற்றுற பழக்கம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஹோல்சேல்லே வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஐட்டமே ஹோல்சேல் ஐட்டம்ஸ் தான். இந்த அரிசி, புளி, மிளகாய், இட்லி அரிசி, இந்த பிரியாணி அரிசி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதம் மாதம் வாங்குறத விட ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா, 6 மாதத்துக்கு ஒருக்கா அது மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிறது நமக்கு நிறையவே ப்ராஃபிட். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஹோல்சேல் கடையில் தான் வாங்கணும். அதுவும் இந்த பிரியாணி ரைஸ், இந்த பாஸ்மதி ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஹோல்சேல் கடையில் 1 kg 98 ரூபீஸ்க்கு தான் வாங்குவோம். பட் நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸில் இல்லை மற்ற ஷாப்ஸ்லாம் வந்து அவங்க பிராண்டுன்னு போட்டு அதை ஒரு 20 ரூபீஸ் 15 ரூபீஸ் அதிகமாகவே விற்கிறாங்க.
பட் டேஸ்ட் வைஸ் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. நீங்கள் ரெண்டுமே கம்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றுமே இருக்காது, ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம ஹோல்சேல் ப்ரிஃபர் பண்ணலாம் என்ன கேட்டால். ஸோ ஹோல்சேல்ஸ்னால் நார்மல் க்ராசரி ஹோல்சேல் ஷாப் கிடையாது. இப்போ எப்படி என்னைக்கு வந்து நமக்கு தனியாக ஒரு ஹோல்சேல் ஷாப் இருக்கோ அதே மாதிரி அரிசிக்கும் தனியாக ஹோல்சேல் ஷாப் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் ரைஸ்லாம் வாங்கணும். இப்போது நம்ம வந்து ஊர் சைடு இருக்கோம் அப்படின்றப்ப நமக்கு ஹோல்சேல் ஷாப்பே தேவையில்ல, ரைஸ் மில் இருந்துச்சுன்னா நம்ம அங்கே கூட பை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஐட்டம்ஸ், அதாவது ஒரு ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம போடுற ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஜாகரி, சேம்பர், மிசில்லி, கேஷ்யோஸ், ஜவ்வரிசி, காரமன், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஹோல்சேல்லையும் வாங்கிக்கலாம். இல்லை நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி தான் தேவைப்படுது, நம்ம அப்பப்போ தான் செய்கிறோன்றப்ப நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயே வாங்கிக்கலாம். நமக்கு டிஃப்ரென்ஸ்லாம் பெருசாக வராது, ஒரு 2 ருபீஸ் 3 ருபீஸ் அந்த டிஃப்ரென்ஸ் தான் வரும். ஸோ இது வந்து எய்தர் ஆர் நம்மளோட சாய்ஸ் தான், நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தால் ஐட்டம்ஸ். இப்போ இந்த தால் ஐட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எங்கே வாங்கணுன்றதை விட எப்போ வாங்குகிறோம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ பேசிக்காக இந்த பொங்கல் டைமில் ஹார்வெஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் வாங்குறப்ப நமக்கு வந்து ரேட் ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். அப்போ வந்து நம்ம எந்த இடத்துல வேணாலும் வாங்கிக்கலாம், ஹோல்சேல்லையும் வாங்கலாம், சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கலாம், கடையில் வாங்கலாம், எங்கே வேணாலும் வாங்கலாம். நமக்கு அதை விட கம்மியான வாங்கணுன்றப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃபார்மர்ஸ்கிட்டே வாங்கிக்கலாம், அது வந்து நமக்கு ரொம்பவே ப்ராஃபிட் தான். அதர் தன் பொங்கல் டைமில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம எந்த கடையில் வாங்கினாலும் நமக்கு ஆல்மோஸ்ட் சேமாக தாங்க வரும், பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வராது. பட் இந்த சூப்பர் மார்க்கெட்ஸில் டிமார்ட், ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார், இது மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸில் இருக்குல்ல, இங்கெல்லாம் வந்து லூஸ்லேயே விற்பாங்க. ஸோ நம்ம பிராண்டு, அது பிராண்ட் இல்லாமல் தனியாக லூஸ்லேயே கூட விற்பாங்க, அது கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும், அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பரிங் அண்ட் நான்வெஜ் டெம்பரிங் ஐட்டம்ஸ். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து உங்கள் ஊரில் இருக்கவங்க, ஐ மீன் இந்த ஊர் சைடில் இருக்கவங்களுக்கு, சிட்டியை தவிர்த்து வேறு ஊரில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும், வீக்லி மார்க்கெட்டுன்னு போடுவாங்க. ஸோ இந்த வீக்லி மார்க்கெட்டில் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நமக்கு குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் அண்ட் ரேட்டு குவான்டிட்டியும் நிறையாவே இருக்கும், ரேட்டுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம வாங்கி வச்சுக்கலாம், நிறைய வாங்கி வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு கிலோ 2 கிலோ அது மாதிரி வாங்கினா கூட நம்ம ஃபேமிலியில் அதிகம் யூஸ் பண்ணுறோம், நமக்கு அதிகம் யூசேஜ் இருக்குன்றப்போ நம்ம அது மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இல்லை நமக்கு அந்தளவுக்கு ஃபேமிலி பெருசு கிடையாது, நமக்கு அவ்வளோ யூசேஜும் இல்லை, இதெல்லாம் கம்மியாக குறைச்சலாம் வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் ப்ரிஃபர் பண்ணுறது தான் பெட்டர். ஓகே, இல்லை இல்லைங்க எங்களுக்கு ஃபேமிலி பெருசு தான், ஆனால் எங்களுக்கு ஊர் சைடு ஊர் மார்க்கெட்லாம் எங்களால் போய் வாங்க முடியாது அப்படின்றப்போ நம்ம ஹோல்சேலில் வாங்கிக்கலாம், ரேட் கம்மியாகவே கிடைக்கும். சின்ன ஃபேமிலி தான் இருக்கோன்றப்போ இது எல்லாத்தையுமே தாராளமாக நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயே வாங்கிக்கலாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட்ரீஸ் ஐட்டம்ஸ், இந்த சிங்க்குக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் பெட்டர் சாய்ஸ். அப்படி இல்லையா, சூப்பர் மார்க்கெட்ஸில் ரேட் கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஆன்லைன்லலாம் இந்த சர்ஃபெக்ஸ் எல்லாம் மெகா சூப்பர் பேக்குன்னெலாம் சொல்லி ஆன்லைனில் நல்ல நல்ல ஆஃபர்ஸ் எல்லாம் விற்கிறாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஆன்லைனில் வாங்க முடியல, சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்போம் ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜாரில், அங்கே வந்து இந்த டாய்லெட்ரீஸ் ஐட்டம்ஸ் எல்லாருக்குமே நல்ல நல்ல ஆஃபர்ஸ் போயிட்டுருந்துச்சு. ஸோ நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணலாம். அதுவும் இந்த ஸ்க்ரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்சேலில் வாங்குறப்ப நமக்கு வந்து 1-2 கண்டிப்பாக தரமாட்டாங்க, ஒரு 10-12 இது சேர்த்து தான் தருவாங்க. நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்க்ரப்பை வந்து 10 ரூபாய்க்கு வாங்குறோன்னா நம்ம 10 ஸ்க்ரப்பை வந்து 90 ரூபாய்க்கு வாங்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் வாங்கி சேவ் பண்ணி வேணால் வீட்டில் வச்சுக்கலாம், மந்த்லி ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ நீங்கள் அது மாதிரி வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கலாம், அதில் ஒரு 10 ருபீஸ் 12 ருபீஸ் நமக்கு சேவ் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஐட்டமும் அப்படி தாங்க. பட் இந்த ஜென்ரலாக இந்த டாய்லெட்ரீஸ் அண்ட் சிங்க் ஐட்டம்னு பார்க்குறப்போ நம்ம வந்து ஆன்லைனில் இல்லை அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் ரேட் வந்து கம்பேர் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஒவ்வொரு டைமும் இந்த ஆஃபர்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும் ரெண்டு இடத்துலையும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நட்ஸு. இந்த நட்ஸு எல்லாமே இந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட், நடக்கடலை, டேட்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் சூப்பர் மார்க்கெட் பெட்டருங்க. அதுவும் எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார்லலாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ பாதாமே வந்து 600 ரூபாய் தான். இந்த ரேட் வந்து இவ்வளோ கம்மியாக நாங்கள் எங்கேயுமே பார்க்கல. ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்தது ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார் தான், அண்ட் குவாலிட்டியுமே நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி முந்திரி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே கேஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் 650 ருபீஸ்லேருந்து 800 ருபீஸ் வரைக்குமே வந்து நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும். அது வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் சில இடத்துல ஆஃபர்ஸ்லாம் போகும், நீங்கள் அதெல்லாம் பார்த்து வாங்கிக்கலாம். நாங்கள் ஜென்ரலாக எங்கே வாங்குவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு மருந்து கடை இருக்கும் இல்லையா, அதில் வந்து இந்த 650 800 நல்ல குவாலிட்டியான முந்திரி கிடைக்கும். ஸோ நாங்கள் வந்து முந்திரி அங்கே தான் வாங்குவோம். அதே மாதிரி டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் தாங்க பெஸ்ட்டு, ஏன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போடுவாங்க, இல்லாட்டினா 2 kgs வந்து 1 kg வாங்குகிற ரேட்டுக்கு போடுவாங்க. ஸோ டேட்ஸுமே வந்து சூப்பர் மார்க்கெட் பெட்டர் தாங்க.
அடுத்து இந்த ரைஸ் ஃப்ளவர், வீட் ஃப்ளவர், மைதா ஃப்ளவர், கார்ன்ஃப்ளவர், ஸோ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஃப்ளவருமே வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கிறது பெட்டர். இந்த ரெடி டு யூஸ் ஐட்டம்ஸுமே வந்து சூப்பர் மார்க்கெட் தாங்க. இந்த சூஜி, பாஸ்தா, வெர்மிசில்லிஸு, இதில் இந்த ஏதாவது ரெடிமேட் மிக்ஸு எல்லாமே வந்து ஹோல்சேலில் நம்ம வாங்கிக்கிறது பெட்டர் சாய்ஸ். ஏன்னா நமக்கு ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். பட் எல்லா பிராண்டுமே நமக்கு ஹோல்சேலில் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து எந்த பிராண்ட் செட் ஆகுமோ அது ஹோல்சேலில் கிடைக்குன்றப்ப அங்கே வாங்கிக்கலாம். இல்லை அது அங்கே அவைலபிள் இல்லைன்றப்போ நீங்கள் தாராளமாக சூப்பர் மார்க்கெட்லேயுமே கூட வாங்கிக்கலாம். அடுத்து காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டமை பொறுத்த வரைக்கும் தேங்காய் எண்ணெயுமே செக்கு, ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆயில் ஹோல்சேல் ஷாப்பில் கிடைக்கும். நீங்கள் அங்கே அந்த இடத்துலையே வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஹேர் ஆயில் வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயோ இல்லை எதுலேயோ வந்து நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபேஸ் பவுடர் இல்லை க்ரீம்ஸ் இது மாதிரிலாம் ஏதாவது வாங்குறோன்னா ஃபேன்சி ஷாப்லேயோ இல்லை சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயோ வாங்கிக்கலாம். இந்த மில்லட்ஸ் ஐட்டம், கிரெயின்ஸ் ஐட்டம்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஹோல்சேலில் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக க்ராசரி ஹோல்சேலில் கிடைக்கும். அதில் வந்து லூஸில் கிடைக்கும். நம்ம வந்து ரேட் போட்டு வாங்கிக்கலாம். அண்ட் ரேட் வந்து நல்லாவே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கம்மி விலையில் நம்ம வாங்கிக்கலாம். மற்றபடி இந்த அதர் ஐட்டம்ஸ் இந்த குசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் இருக்கு இல்லையா, கசூரி மேத்தி இல்லை இந்த என்பி மசாலா, ஸ்நாக் மசாலாஸு, நாப்கின், இது எல்லாமே வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே வாங்கிக்கலாம். நாப்கின்ஸ்க்கெலாம் வந்து நிறையா ஆஃபர்ஸ்லாம் போகும். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். மெடிக்கலில் வாங்கினீங்கன்னா வந்து நாப்கின் வந்து ஆக்சுவல் எம்ஆர்பியே தான் நமக்கு போட்டு கொடுப்பாங்க. பட் சூப்பர் மார்க்கெட்ஸில் வாங்குறப்ப நமக்கு கொஞ்சம் 1 ருபீஸ் 2 ருபீ வந்து கம்மியாக கிடைக்கும். அண்ட் மசாலா ஐட்டம்ஸுமே வந்து ஹோல்சேல்லையும் வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்லேயும் வாங்கிக்கலாம். ஸோ நம்மளோட விஷ் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு தெரிஞ்ச க்ராசரி ஐட்டம்ஸ் நாங்கள் எங்கள் ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணுறது, ஸோ அதை எப்படி உங்களுக்கு பெட்டரான சாய்ஸில் கொடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் இன்றைக்கி வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அண்ட் உங்களுக்கு நம்ம சேனல் நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வீடியோஸை நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.